என்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன பையன்டே, அண்ணா துர்கம் கோட்டைக்கு போயிருக்கே அப்படின்னு கேட்டான். இல்லடான்னு சொன்னதுக்கு அச்சை நீ எல்லாம் சுத்த வேஸ்டா அப்படின்ட்டான். அப்படியே ரெண்டு வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சுன்னு கிளம்பிட்டேங்க அந்த கோட்டையை பார்க்க. பாதி மலை ஏறி வந்தாங்க, என்னால முடியல. அதுக்கப்புறம் என்னோட பவர் யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாருங்க, ஒரு பாறையில உரல் இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல நாஸ்டாக் இதுலதான் அரிசியை போட்டு ரூபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் வெயிட், இங்க பாருங்க, ஏதோ பெருசா சுரங்க மாதிரி இருக்கு. இது குட்டையா என்னது? எப்பா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பயத்துல அரக்க பறக்க ஓடி வந்து ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம் செவுத்து ஓரத்துல. டேய் நரேஷா, என்னடா இப்படி ஆயி போச்சு? அசாம உள்ள பூந்து போயிடுறா அந்த வாசப்படி வயல. இப்பதான்டா எப்பா சாமி உயிர் வந்துச்சு, என்னடா செவுரு இப்படி இருக்கு? இந்த குடம் தாங்க ராஜா காலத்துல தானிய சேமிப்பு கிடங்கா இருந்துச்சோம். செஞ்சி கோட்டையில இருந்த ராஜாவே தானியங்களை இங்கதான் கொண்டு வந்து சேகரிச்சு வைப்பாரு. இந்த குடோனுக்கு பக்கத்துல ஒரு பாறையில ஒரு ஓட்டை இருந்துச்சுங்க. அந்த ஓட்டையை பாக்குறதுக்கு அந்த காலத்துல லாக்கர் மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட இருந்த வண்டி சாவி எடுத்து போட்டு திருகணும் பாருங்க. ஐயோயோ என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பாக்கலாம். எவ்வளவு பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு, எப்பா பயங்கர பிரம்மாண்டமா. அந்த காலத்துல செஞ்சி கோட்டையில இருந்து சுத்து வட்டாரத்துல இருக்க மொத்த ராஜாக்களும் இந்த கிடங்களை தான் தானியங்களை சேகரிச்சு வைப்பாங்களாம். நாங்க இது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கீழே போனா ஒரு பாறை கடையில குகை மாதிரி போச்சுங்க. சரி கொஞ்சம் இருட்டா இருக்கேன்னு டார்ச் எடுத்ததும் எப்பா டப டப டப்புன்னு என்னடா இது சாமி, பயந்து போய் வெளியே ஓடி வந்து உட்காந்துட்டேங்க. இந்த துருவம் மலையில இருந்து திருவண்ணாமலை தெரியுதுங்க. சரி வேற என்னெல்லாம் தெரியுதுன்னு சுத்தி சுத்தி பார்க்கும் போதுதான் லாக்கர் மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோம். என்னடா இது, சேமிப்பு கிடங்கு கீழே ஒரு லாக்கர் மாதிரி ஒரு ஓட்டை. இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம வண்டி சாவி எடுத்து போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு சாவி அந்த லாக்ல போட்டு ரெண்டு திருகு திருகுனதும் ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் கேக்குது. டேய் என்னடா இது, ஒரு மாதிரி வானத்துல இருந்து வித்தியாசமா ஏதோ இறங்கி வருது. இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையே. குருவீஸ், நாங்க தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்.